ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் அப்புறம் குக்கிங் வீடியோஸ் என்னோட வளாக்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெய்னிங்காவும் கண்டிப்பாக இருக்கும் ப்ளீஸ் subscribe பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறேன் ஒரு பர்கர் ரெசிபி தான் பார்க்க போறோம் இங்க டெல்லில வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அப்புறம் ரொம்பவே இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ல சாப்பிடும்போது ரொம்பவே கம்மியாகவும் கிடைக்கும் வேலையில ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டிலே இதை செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய் அந்த பர்கர் ரெசிபியை உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லாவே புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பர்கர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்லா கொலைய வேக வச்சுக்கணும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் மசிச்சுக்கிறேன் உருளைக்கெழங்கு நல்லா மசிஞ்சிருக்கணும் பச்சை பட்டாணி ஒரு அரைப்பாதி வந்து மசிஞ்சால் போதும் இப்போ நான் வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பதில் வந்து நீங்கள் பீன்ஸு கேரட்டு அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லியையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக மைதா இல்லாட்டினா வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் நான் தண்ணியை நல்லா வடிகட்டி சேர்த்துனதுனால எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம பர்கர் பண்ணு இருக்குல்ல அந்த பண்ணை வந்து லைட்டாக வந்து ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த பண்ணை வந்து ஆறு பீஸ் வந்து சின்ன சைஸ் பண்ணு வந்து நாற்பது ரூபாய்க்கு இங்கே சேல் பண்ணுறாங்க அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ நான் தவாலை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் அதில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் வெளியில் வந்து மொறு மொரனும் உள்ளே வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா திருப்பி சுற்றி சுற்றி இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே தவால் வந்து நம்மளோட கட்லெட்டை செஞ்சு எடுத்துக்கிருவோம் கல்லு நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சிங்கை எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்திருக்கேன் இதை அப்படியே தட்டிக்கிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு தட்டிக்கோங்க இப்போ நல்லா தட்டியாச்சு இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து மைதாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம வந்து கோட் பண்ணி வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அப்போ தான் இது வந்து உதிராமல் நல்லா வந்து நமக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ நல்லா பாருங்கள் அப்படி நல்லா இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு சைடு வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வந்துருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் இப்போ நம்மளோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இதை இப்படியும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட பர்கரை வந்து அசம்பிள் பண்ணிடலாம் பர்கரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு பர்ன்லையுமே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன் அதையும் ஒரு ஸ்பூன் எடுத்து ரெண்டு சைடு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நான் தேர்டாக சேர்த்துக்க போகிற அந்த கிரீன் சாஸ் தான் ரொம்பவே டேஸ்டான ஒரு இதை கொடுக்கும் இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் லெமன் சாறு கால் டீஸ்பூன் புளிச்சாறு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த கட்லெட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி சின்ன பீஸாக இருக்கிறனால நான் ரெண்டு பீஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா நைஸாக அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்த கோஸ் எடுத்திருக்கேன் முட்டைக்கோசில் வந்து நல்லா தின் லேயராக இருக்கும்ல அதை எடுத்து நல்லா மடித்து நடுவில் செட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளோட பர்கர் ரொம்பவே டேஸ்ட் ஆகிடுச்சு எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டூத்பிக்கை வந்து நல்லா சென்ட்ரில் குத்திட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெண்டு சைடு விலகாமல் நம்ம எல்லாத்தையுமே நல்லா கடிச்சு சாப்பிட முடியும் சாண்ட்விச் லீஃப் தான் இதில் வந்து வைக்கணும் சாண்ட்விச் லீஃப் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காதனால நான் வந்து முட்டைக்கோசை வந்து வச்சு பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்